நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஸோ தினேஷ், குரூப் ஃபோர் தேர்வில் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னா ஒன்றும் இப்போதைக்கு ரெண்டு நாள் எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம், டேக் ரெஸ்ட் 2 டேஸ், அவ்வளோதான். இந்த சினிமாவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கஷ்டமான நேரங்களில் வீரர்கள்லாம் பேசுகிற வார்த்தை பார்த்துக்கலாம், ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரெண்டு நாள் எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. அதாவது எப்படி சொல்லுங்கள், அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழித்து நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போதுமே ஒரு குழப்பமான மனநிலையில் வருத்தமான நிலையில் நம்ம எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்காது. பட் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஏதாவது முடிவுகள் வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு மினிமம் எடுத்துக்கலாம். வரோம், மீண்டும் திரும்பி வரோம், ரெண்டு நாள் கழித்து அதை டிசைட் பண்ணிக்கணும். அப்படி ஒரு மேஜர் டிசிஷன் அதை எடுத்துகிட்டு அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் மீண்டும் படிக்க தான் போகிறோம் அப்படிங்கிறத ஒரு டிசிஷனை எடுத்துகிட்டு அது எப்படி என்னங்கிறத ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம். கவலைப்பட வேணாம், சரியா? கடமையை செஞ்சிட்டோம், இனிமேல் பலனை இறைவன் தான் பார்க்கணும், அவ்வளோதான். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணிட்டோம். ஓகேயா? வெரி குட். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளுடைய நிமிர்ந்தனில் ரெண்டு டெஸ்ட்டை விட ஒரு 10-20% வந்து இதனுடைய தரம் வந்து உயர்வாக இருக்கிறதால அதுலேருந்து கம்மியாக மார்க் எடுத்தால் கூட நம்ம நல்ல மார்க்காக தான் அது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தமிழில் ஒரு 85-90 நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும், அப்படிப்பட்ட க்வெஸ்சன் தான் இது. நம்முடைய தேன் தமிழ், நம்ம நிமிர்ந்தனில், நம்மளுடைய எங்கும் தமிழ், உன்னால் முடியும், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் நிச்சயமாக ஒரு 60-70 க்வெஸ்சன், அதே க்வெஸ்சனை நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். மற்ற க்வெஸ்சன் ரொம்ப பேசிக் க்வெஸ்சன், இன்டெரக்டாக வந்திருக்கும், அவ்வளோதான்.